ஹாய் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் மை ஃபியூச்சர் சப்ஸ்கிரைபர்ஸ் இது உங்கள் சேனல் சாண்ட்ரியா சப்ஸ்கிரைப் அண்ட் கெட் மோர் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு லாக் விஆர் வீடியோ ஒன்று பண்ண போகிறோம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம் இங்கே அதிகபட்ச பேருக்கு தெரியாத ஒரு டிஷ் என்னன்னா மந்தி பிரியாணி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஆனால் நாகப்பட்டினம் காரைக்கால் இந்த சைடில் மந்தி பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் இன்னைக்கு நம்ம நாகூரில் இருக்க ஒரு மந்தி பிரியாணி சாப்பிட்டு ரிவியூ பண்ண போகிறோம் வாங்க வீடியோ மட்டன் சூப் செம்மையா இருக்கு ஸ்டார்டரே வெறித்தனம் மட்டன் சூப்
சூப் சுட சுட இருக்கு. இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. அந்த டேஸ்ட் வந்து சாதாரணமா நம்ம குடிக்கிற மாதிரி இல்ல. அந்த மின்ட்டோட டேஸ்ட்டும் ஜீரகம் கொஞ்சம் நிறைய போட்டுருக்காங்க. அந்த டேஸ்ட் வேற லெவலா இருக்கு. ஆறதுக்கு நான் கடகடன்னு குடிச்சிடுறேன். நம்ம ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். நமக்கு பசியை தூண்டணும். அந்த மாதிரி தான் ஸ்டார்டர் இருக்கணும். இந்த ஸ்டார்டர் அதுக்கு வேல்யூவான ஒரு ஸ்டார்டர், வேற லெவல். நீங்க வந்தீங்கன்னா இந்த ஸ்டார்டரே திருப்பி திருப்பி வாங்கி கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு செம்மையா இருக்கு. அந்த மட்டன் தொல் சூப்போட டேஸ்ட் நான் இன்னைக்குதான் உண்மையாலுமே தரமான ஒரு மட்டன் சூப் குடிக்கிறேன். அந்த மாதிரி இருக்கு. நமக்கு இப்போ சாப்பாடு வந்துருச்சு. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன இருக்குன்னு பாப்போம். பாத்தீங்கன்னா நமக்கு ஆனியன், கேரட் கொடுத்த ஒரு சாலட், வெஜ் சாலட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இது சும்மா மின்ட் மின்ட்ல ஒரு இது மாதிரி இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இது அவங்க சொன்னாங்களே அந்த ஊர்கா மாதிரி, அது கரெக்டா தெரியல. அப்புறமா இது ஒரு ஸ்வீட்டு, ஸ்வீட் இருக்கு. ரா டொமேட்டோ சாஸ். அதுக்கப்புறமா திரும்பி மின்ட்லேயே ஒரு இதுவும் ஒரு சட்னி மாதிரி இருக்கு, தெரியல லைக் தட் அது ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் இதான் மேஜர் நமக்கு மிக பிடிச்ச ஒரு விஷயம், மயனஸ். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் பாத்தீங்கன்னா ஒரு கேஷன் நட் இருக்கு, மயனஸ் கிட்டத்தட்ட சைடு டிஷ் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 ஐட்டம் இருக்கு. அப்புறம் இது ஒரு ஸ்மோக் எஃபெக்ட், தம்னே இல்ல புகை போகும்னு நினைக்கிறேன். அப்ப பாத்துருப்பீங்க இது ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் இருக்கு. அதுக்கப்புறமா இது சாதா தந்தூரி சிக்கன், இது அல்பகம் சிக்கன். இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மந்தி மந்தி ரைஸ். இதுதான் ஆனியன் டாப்பிங்ஸோட கேஷனட்ஸ், பாதாமும் இருக்கு. இந்த ரைஸ் பாத்தீங்கன்னா பார்க்க எம்டியா இருக்கும், பட் இதோட டேஸ்ட் வந்து இதுல இருக்கிற மசாலாவோட அந்த ஃபிளேவர்ஸ் தான் வேற லெவல்ல இருக்கும். டேஸ்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம எதுக்கு போவோம்? சிக்கனுக்கே ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் போவோம். பாத்தீங்கன்னாலே தெரியும். இத நான் பாருங்க, அவ்வளவுதான், ரொம்பவே சாஃப்டா இருக்கு. சிக்கன் வந்து இது பண்ண முடியாது. இன்னும் ஒரு பைட். ஓகே, அடுத்த அல்பகம் சிக்கன் அதில் ஒரு பீஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்க அதோட ஃபேட் அவ்வளோ இந்த அளவுக்கு குக் ஆகிற அளவுக்கு அவங்க குக் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேட் இதாகிற அளவுக்கு சிக்கன் அவங்க குக் பண்ண விதமே கேட்டீங்கன்னா, வேக வச்சு மசாலா அதில் இது பண்ணி அதை அப்படியே குக் பண்ணியிருக்காங்க. உள்ள அப்படியே ஒரு மாதிரி சொல்லுவாங்க பஞ்சு மாதிரி இருக்கு, அப்படி இருக்கு. இது ஒரு மாதிரி கொஞ்சம் கம்மியான ஃப்ளேவரா பறிச்சு சாப்பிட்றவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு மெயின் நம்ம மத்தி, அதான் டேஸ்ட் பண்ண போறோம். மத்தி ரைஸ் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா எம்டியாவே சாப்பிடலாம், அதுவே செம்மையா இருக்கும். போட்டிருக்காங்க. ஒரு பைட் சிக்கனோட போவோம் பார்ப்போம். அந்தூரியோட ஒரு பைட் போவோம். வேற லெவல். அதுக்கு மட்டும் மத்திய நிறைய இடத்துல சாப்பிட்டுருக்கேன். இவங்கள்ட்ட ஒரு ஃபிளேவர் இருக்கு அந்த டிஷ்ல. இந்த ரைஸ் வந்து இந்த ரைஸோட குவாலிட்டியை பாருங்க. உன்னோட ஒண்ணு ஒட்டுறது இங்க வேலையே கிடையாது. ஆனா உதுத்துட்டா தனித்தனியா விழுகுது. இதுதான் இங்க வந்து ஒரு ரைஸ்ல ஒரு ஃபேமஸான விஷயம். இந்த சிக்கனை பாருங்க, இது ஒரு ஃபுல் சிக்கன். இங்க பாருங்க நான் அதை சும்மா
இப்போ வாங்க சைட் டிஷ்லாம் டேஸ்ட் பண்ணுவோம் நம்ம இந்த ஸ்வீட் டேஸ்ட் பண்ணுவோம் பிரெட் அல் வாங்க சொல்லிட்டு அது அந்த ஊர்க்கு பிக்கல் சொன்னாங்கல அது சூப்பரா இருக்கு பட் ரொம்ப உரக்கிது அதமா சாலட் சாதாரண சாலட் இத வந்து ரைஸோட இது பண்ணிப்போம் तंदूरी நீங்க ஃபேமிலியோட வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ்ல சமையா சாப்பிட்டு போலாம் சோ யாருமே மிஸ் பண்ணாதீங்க நீங்க இந்த இடத்தோட லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறேன் நீங்க நாகூர்க்கு எப்பயாவது வந்தீங்கனா இந்த கல்ஃப் மந்திய கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க வேற லெவல் உங்களுக்கு சிஸ்டம் இது சமையான டீல் சொல்றேன் சப்ஸ்கிரைபர்ஸ் குடுக்குற காசுக்கு ஒத்தா சாப்பிடணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல அதுக்கான வேல்யூ இருக்கு சமையா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க नागूर गल्फ मंदी वेर लेवल वेरीतन सापे वो अनलिमिटेड राइस नाने मरदे निके अनलिमिटेड राइस चिकन वो टाइम वा अक अनलिमिटेड राइस उतना टाइम कटाल राइस वे ஒரு தரமான ஒரு இடம் செம்மையா இருக்கு எப்படி சொல்றது ஏழு வகையான சைடிஷ் நீங்க கேட்டிங்கனா எடுத்து வந்துட்டே இருப்பாங்க மைனஸ் வந்து காஸ்ட்னு நினைக்கிறேன் எனக்கு அது தெளிவா தெரியல நான் கேட்டு சொல்றேன் ஒரு ஃபுல்லா சாப்பிடலாம் எப்படினா ஒரு நீங்க ஒரு வெறித்தனமா சாப்பிற ஒரு ஆளா இருந்தா இது உங்களுக்கு கரெக்டா இருக்கும் நாங்க சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்ட அப்புறமா உங்களுக்கு டைஜஷன்காக ஒரு டீ மாதிரி எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பாப்போம் 40% குடிச்சறாங்க பாய்சன் அப்படி இது இனிப்பாலாம் இல்ல இதுல வந்து ஒரு டீ தூள் இந்த மாதிரி ஒரு இது டீ தூள் அது மாதிரி கலந்துருக்காங்க டைஜஷன்காக சில பேர் கலந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி ரஃப்பா இருக்கு சில பேருக்கு வந்து நேச்சுரல் ஜூஸஸ்னு சொல்வாங்கல அந்த மாதிரி ஒரு ஜூஸ் ஹார்டா இருக்கு நிறைய பேர் இத லைக் பண்ண மாட்டீங்க ஆனா இது வந்து டைஜஷன்காக கொடுக்குறாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதா கேட்டேன் செம்மையா இருக்கு அப்புறம் பாருங்க நமக்கு இப்படி ஒரு இது ஒன்னு கொடுத்திருக்காங்க இதுல என்ன இருக்குன்னு நாம பார்க்க போறோம் இதுல என்ன இருக்குன்னா நம்ம 90s கிட்ஸோட ஃபேவரட் ஒரு டிஷ் இதுல இருக்கு என்னன்னு பாப்போம் ஜீரக முட்டாய் உங்களுக்கு தெளிவா தெரியல இங்க லைட்டிங் கொஞ்சம் ஹார்டா இருக்கு இருங்க வரேன் जीरक मिठाई वो एव्वेकाम नालंजा वादी ओवर पाती गल्फ मंडी वेर लेवल नागूर बस स्टाडल वो ना डिस्क्रिप्शन लिंक पड़े मरंदराम यार नागूर गल्फ मंदिर वह सापड़ें வெரி தனம் சமையா இருக்கு நான் ரொம்ப லைக் பண்ணேன் நீங்களும் சாப்பிட்டீங்கனா கண்டிப்பா லைக் பண்ணுவீங்க நமக்கு பில் வந்துருச்சு பில் எவ்வளவுன்னு பாப்போம் பில் வந்து வேறா தெரியல பில் வந்து 390 ரூபீஸ் பில் வந்து 390 ரூபீஸ் 350 ரூபீஸ் வந்து நாங்க சாப்பிட்ட மந்தி ரெண்டு பேர் சாப்பிட்டோம் ரெண்டு பேர்க்கான மந்தி அதுக்கு அப்புறமா நீங்க வீடியோல பாத்துるீங்க அதுக்கு அப்புறமா அடிஷனலா ஒரு 1/2 லிட்டர் 7 அப் ஒன்னு வாங்குனேன் இதோட சேர்த்து உங்களுக்கு 390 ரூபீஸ் வந்திருக்கு சர்வீஸும் செமையா இருக்கு உங்களுக்கு அடுத்து அடுத்து என்ன வேணும்னு கேக்குறதுக்கு ஆள் இருந்துட்டே இருக்கும் இந்த இடம் இந்த அப்பியரன்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கனாலே இங்க கண்டிப்பா எனக்காவது ஒரு நாளாவது உங்களுக்கு வரணும்னு தோணும் எப்பயாவது ஒரு நாள் இங்க வாங்க சாப்பிட்டு போங்க गल्फ मंदी सापड़ा वाणाम कटा कटा नागूर वा सापड़ा पोवादी वेरीतन ना रोम लाइक पड़े नहीं सापड़ें मैडिया सैंड्रिया सब्सक्राइबर्स इत नम्बर फर्स्ट फुट रिव्यू एपड़ी कमेंट पड़ूंग
எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பை see you at next video